வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே இளம் சட்டத்தரணி சுஹாஷ் கனகரட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையிலே அவரிடம் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலே இப்போ கலந்துரையாட வேண்டி இருந்தபோது நேரம் பெற்றாக்குறையாக அப்போது கலந்துரையாடப்பட முடியவில்லை. இந்நிலையிலே அவரையே இன்றும் திருப்பி அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் சுஹாஷ். வணக்கம். ஆம், யாழ்ப்பாணத்தில் பலம் வந்து கொண்டிருக்கின்ற பிரபல சட்டத்தரணி என்று சொல்லலாம் தானே? பிரபல சட்டத்தரணி என்று சொல்வதை விட பல பிரபலங்கள் இருக்கிறார்கள், வளர்ந்து வருகின்ற ஒரு சட்டத்தரணி. ஆம், ஆனால் வெளியிலே பார்வையிலே பிரபலம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆம் சுஹாஷ், நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற பிற பகுதியிலே பல்வேறு சீர்கேடுகள், கலாச்சார சீர்கேடுகள், சமூக சீர்கேடுகள் என்று பல்வேறு கருத்துக்கள் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது? உண்மையில் யாழ்ப்பாண ஊடகங்களிலும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் எங்களுடைய ஈழத்திலே இருக்கின்ற முதியோர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மத்தியிலும் அதிகம் கலந்துரையாடப்படுகின்ற ஒரு விடயம்தான் நீங்கள் கேட்ட விடயம். அதில் உண்மைகள் இல்லாமலும் இல்லை. அதே நேரத்தில் அது யாழ்ப்பாணத்தில் மாத்திரம்தான் நடைபெறவும் இல்லை. இரண்டு விடயங்கள் இருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம், விழுமியங்கள், எங்களுடைய கட்டுக்கோப்பு இவற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கலாச்சார சீரழிவுகளும் சமூக விரோத செயல்களும் எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். நாங்கள் ஒரு காலத்திலே நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள், கூட்டு குடும்பமாக அண்ணா, அக்கா, தம்பி, மாமா, மாமி, மச்சால், சித்தப்பா சேர்ந்து வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்று சின்ன பொம்பளை பிள்ளைய தாத்தாவோட விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு கூட அம்மா பயப்படுற காலமாக இன்று காலம் மாறி இருக்கிறது. இது ஒரு விரும்பத்தகாத விடயம். இன்று எங்களுடைய பிரதேசத்திலே நிகழ்கின்ற இந்த கலாச்சார சீரழிவுகளையும் சமூக விரோத செயற்பாடுகளையும் நான் 3 பிரிவாக பிரிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில், வழக்குகளின் அடிப்படையில் நான் அவற்றை பிரிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது பாலியல் துஷ்பிரயோகங்கள், இரண்டாவது வாழ்வெட்டு, அடிதடி, குழு மோதல் போன்ற இளைஞர்கள் மத்தியிலே நிகழ்கின்ற பிரச்சனை, மூன்றாவது போதைப் பொருள், கஞ்சா, ஹெரோயின், புதிதாக கொக்கைன் என்று சொல்லி ஏதோ ஒன்று வந்திருக்கிறதாம். நான் இல்லை, என்னால் பார்க்கவில்லை. உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், அது ஒரு பழைய போதைப்பொருள். வெளிநாடுகளிலே அது பழைய போதைப்பொருள். எங்களுடைய பிரதேசத்துக்கு 3 கோணங்களிலே நான் இந்த பிணக்கை ஆராயலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக பாலியல் துஷ்பிரயோகங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இன்று அதிகமான பாலியல் துஷ்பிரயோகங்கள், அதுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், நான் அதிகமான என்று சொல்லுவது சட்ட ரீதியாக வெளியுலகத்துக்கு வந்த விடயங்கள், வெளியுலகத்துக்கு வந்ததை விட வராத விடயங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு ஆபத்தான உண்மை. வெளியில் வந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது அதிகமான துஷ்பிரயோகங்கள் இரத்த உறவுகளால், கவலைக்குரிய விடயம், அம்மப்பா, அப்பப்பா 50 ஆசை தரும் என்றார்கள், அது நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் இவர்களால் நடந்து கொண்டிருக்கிறார். இதைவிட ஒரு கவலையான விடயம், ஆசிரியர்கள் என்று காமுகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. ஆசிரியர்கள், அது ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பாடசாலையில் மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களிலும் விரிவுரையாளர்கள் இதே செயற்பாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக மிக கடுமையான விடயம், கொடுங்கரங்கள் கொண்டு அடக்கப்பட வேண்டிய விடயம். இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே வழங்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு எதிர்கால சந்ததியோடு நிர்மூலமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவ்வாறானவர்களுக்கு ஆதரவாகவும் இளம் சட்டத்திறனிகள் பலர் ஆஜராவதாக சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட வகையில் நான் ஆஜராவது கிடையாது. ஆனால் ஆஜராவதையும் பிழை என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால்
ஒரு நபர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்ற பொழுது அந்த சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மையானது, உண்மை இருக்கின்றதா, அவருக்கு சம்பந்தம் இருக்கின்றதா என்று நீதிமன்றம் ஒரு குற்றத்தை சரியான முறையிலே அணுக வேண்டுமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கு சட்டத்தரணிகள் ஆஜராவது போல குற்றம் சுமத்தப்படுபவர்களுக்கும் சட்டத்தரணிகள் ஆஜராக வேண்டும். இல்லாவிட்டால் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், சந்தியிலே ஒரு குண்டு ஒன்றை போலீசார் கைப்பற்றுகின்றார்கள் என்று வைப்பார். போலீசார் பெருமளவான சந்தர்ப்பங்களிலே குண்டு கொண்டந்தவனை பிடிப்பது கிடையாது. குண்டை கைப்பற்றிய பிறகு யார் அந்த இடத்துக்கு முதலாவதாக வருகிறானோ அவன் மீதுதான் குற்றம் சுமத்தி அவன் நீதிமன்றத்திலே உட்படுத்தப்படுகிறான். ஆகவே இந்த இடத்தில் அவன் சார்பாக ஒரு சட்டத்திறனி ஆஜராகினால்தான் அந்த சட்டத்திறனி நீதிபதிக்கு தெரிவிப்பார், நீதிபதி அவர்களே இவருக்கும் அந்த விடயத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி சொன்னால்தான் உண்மையான குண்டை யார் வைத்திருந்தவர் என்று போலீசார் விசாரணைகளை செய்யலாம். ஆகவே விசாரணை ஒன்று சரியான திசையிலே செல்லுவதற்கு சட்டத்திறனிகள் ஆஜராக வேண்டியது சட்டத்தினுடைய ஒரு தேவைப்பாடு. ஆகவே அதை நாங்கள் தவறு என்று சொல்ல முடியாது. அதே நேரம் ஒருவன் குற்றம் செய்வதையே தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்காக தொடர்ந்தும் ஆஜராவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள சட்டமும் வலியுறுத்துகிறது. சந்தேக நபர் சார்பில் சட்டத்தரணி ஆஜராக வேண்டும் என்பதை சட்டம் வலியுறுத்துகின்றது. ஏனென்றால் சட்டத்தரணியை நியமிக்கின்ற உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் சில நேரத்தில் ஒரு நபர் மீது அவர் செய்த குற்றத்தை விட அதிகமான குற்றங்கள் சுமத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது விடயம், குற்றமே செய்யாத அப்பாவிகள் மீதும் குற்றம் சுமத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது எங்களுக்கு புதிதல்ல. அரசியல் கைதிகள் என்று சொல்லி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற 90% எந்த ஒரு குற்ற பின்புலமும் இல்லாதவர்கள். ஆகவே இப்படியாக சட்டத்திலும் பல ஓட்டைகள் இருக்கிறது, திருத்தப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. ஆகவே பல அப்பாவிகள் சிக்கப்படாமல் காப்பதற்கு நிச்சயமாக சட்டத்திறனிகள் ஆஜராக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆம், நீங்கள் ஒரு விடயத்தை தான் சொல்லியிருக்கிறீர்கள், இரண்டாவது விடயம் போதைப் பொருளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பெரும்பாலான போதைப் பொருட்கள் இந்தியாவினுடைய, அதிலும் குறிப்பாக கேரளாவில் இருந்து கஞ்சா கடத்தப்படுகிறது. கிலோ கணக்காக மூட்டை மூட்டையாக மாதகள் வடமராட்சி போன்ற துறைமுகங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. எனக்கு இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் பல வழக்குகளில் போலீசார் கஞ்சாவை கொண்டு வந்து முற்படுத்துகிறார்களே தவிர சந்தேக நபர்களை முற்படுத்துகிறார்கள் இல்லை. என்னுடைய கேள்வி, அந்த கஞ்சாவை வைத்திருந்த நபர் எங்கே? அந்த கஞ்சாவை இந்தியாவில் இருந்து கடத்தி வந்த படகோட்டி எங்கே? படகு எங்கே? ஏன் இவர்களை உங்களால் கடலில் வைத்து கைது செய்ய முடியவில்லை? ஆகவே இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது, அதிகார வர்க்கமும் இப்படியானவர்களுக்கு துணை போகின்றதா? ஏனென்றால் பல வழக்குகளிலே நெத்தலிகள் சிக்குகிறார்கள், முதலைகள் அகப்படுகிறார்கள் இல்லை. 2 கிராம் கஞ்சா வச்சிருந்தான், 4 கிராம் கஞ்சா வச்சிருந்தான் என்று கொண்டு வருகிறார்கள் அவர்களே. ஆனால் இந்த கஞ்சாக்கெல்லாம் ஒரு டீலர் இருப்பார், அவரை கொண்டு வருகிறார்கள் இல்லை. எங்களுக்கு உத்தியோகப்பற்ற வகையில் கிடைக்கின்ற தகவலின் படி சில இடங்களிலே பெரிய பெரிய போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் போலீஸுக்கும் கூட தொடர்பு இருக்கிறது. அவர்கள் மேல்மட்டங்களை கைது செய்வது கிடையாது. ஆகவே இப்படியான குற்றங்களை நாங்கள் களையெடுக்க வேண்டுமாக இருந்தால் போலீஸ் துறை தூய்மையாக்கப்பட வேண்டும், அல்லது இப்படியான போதைப் பொருள் குற்றங்களை தடுத்துவிட முடியாது. நீங்கள் அண்மையில் வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், மைத்திரிபால சிறிசேன மலையகத்திலே ஒரு கூட்டத்திலே நுவரெலியாவிலே சொல்லி இருந்த, என்னுடைய அரசிலே இருக்கின்ற பலர் மதுபான சாலைகளை வைத்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் என்னால் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது. அந்த அளவுக்கு மதுபான விற்பனையாளர்கள் இலங்கை அரசியலை ஆட்டிப்படைக்கின்ற பொழுது போதைப் பொருள் பெருகுவதில் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் போதைப் பொருள் பெருகுவதில் ஆச்சரியம் கிடையாது என்று நீங்கள் சொன்னாலும் வடபுலத்திலே, அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டை மையப்படுத்தி இந்த போதைப் பொருள் வியாபாரம் என்பது சடுதியான அதிகரிப்பை காட்டியிருப்பது, பின்னணியில் வேறு நோக்கங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது, சந்தேகிக்கப்படுகின்றது. அதை உறுதிப்படுத்த முடியாது, ஆனால் சந்தேகம் எனக்கும் இருக்கிறது. ஏனென்றால் மூட்டை மூட்டையாக கிலோ கிலோவாக ஒரு 6 மாதங்களாக கைது கண்டுபிடிக்கப்படுகிறது. 5 மூட்டை, 100 கிலோ, 130 கிலோ,
எங்கிருந்து வருகின்றது என்றால் கடலால் தான் வருகிறது. ஆனால் எங்களுடைய கேள்வி ஏன் யாழ்ப்பாணத்தை மாத்திரம் மையப்படுத்தி வருகிறார்? வேண்டுமென்றால் சிலர் சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்றது என்று. அது ஒரு காரணமாக இருந்தாலும் முந்தி அப்படி வரவில்லை. ஆகவே எனக்கு இருக்கின்ற சந்தேகம் எங்களுடைய இளைஞர்களுடைய அல்லது எங்களுடைய இனத்தினுடைய சிந்தனையை மழுங்கடிப்பதற்காக அல்லது அவர்களுடைய இன விடுதலை போராட்டம் இன்னும் ஒரு முறை முகிழ்த்துவிடக் கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் கூட இப்படியான போதைப் பொருட்கள் திட்டமிட்ட வகையில் பரப்பப்படலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன், நாங்கள் படிக்கிற காலத்தில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இராணுவத்தினரால் அப்பக்கடை என்று சொல்லி ஒரு கடை நடத்தப்பட்டது. அந்த அப்பக்கடையிலே அப்பத்துக்குள்ள போதைப் பொருளை போட்டு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கடையை அடித்துடைத்து கலைத்த வரலாறுகள் எல்லாம் முந்தி நடந்திருக்கிறதாகவே அன்று தொடக்கம் இருந்தவரை பார்ப்பீர்களாக இருந்தால் மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்கப்படுகிறது. அநேகமான போதைப் பொருட்கள் பாடசாலைகளுக்கு அண்மையில் பிரபலமான ஆண்கள் பாடசாலைகளுக்கு அண்மையில் கண்டுபிடிக்கப்படுகிறது. இது விரும்பத்தகாத விடயம். அண்மையில் முதலமைச்சர் கூட இது பற்றி வருத்தப்பட்டு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஆகவே இது ஒரு சமூக அக்கறை வாய்ந்த விடயம். போலீசார், சமூக பெரியவர்கள், மாணவர்கள், சமூக அமைப்புகள் இணைந்து இதற்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு அண்மையில் ஒரு கவிதை ஒன்று வாசித்தேன். அங்கே அந்த கவிஞன் சொல்லுகின்றான், கஞ்சி குடித்த கைகள் எல்லாம் இன்று கஞ்சா குடிக்கின்றன. யோசித்து பாருங்கள், கஞ்சி குடித்த கைகள் எல்லாம் இன்று கஞ்சா குடிக்கின்றன. அந்த அளவுக்கு கஞ்சா எங்களுடைய சமூகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. இது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு சமிச்சை கிடையாது, எங்களுடைய அழிவினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. இது நிச்சயமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும், இடும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். இதிலே அடுத்த இந்த மூன்றாவது விடயம் இந்த விடயத்திலே சொன்னீர்கள், போதைப் பொருளுக்கும் போலீசாருக்கும் தொடர்பு இருக்கின்றது. அதே போன்றுதான் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன, இந்த வாழ்விட்டு குழுவிற்கும் அரசியல் தலைவர்களுக்கும் செல்வாக்கு இருக்கின்றது என்று. அது பற்றி உங்களுடைய என்றால் பல வழக்குகளை தினம் தினம் சந்தித்திருக்கின்ற ஒருவர் என்ற வகையில் கேட்கின்றேன். தேர்தல் காலங்களில் சில அரசியல்வாதிகள் இளைஞர்களை தவறான வழியில் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மறுப்பதற்கும் இல்லை, அங்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் இளைஞர்களை ஒருபோதும் உசுப்பேற்றி விட்டு குளிர்காயக்கூடாது. ஏனென்றால் நான் ஆஜராகிய பல வழக்குகளில் இந்த வாழ்வெட்டுக்களில் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை பார்ப்போமாக இருந்தால் ஏல் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் நீங்கள் நினைப்பது போல குண்டர்களும் கிடையாது, மல்லர்களும் கிடையாது, மல்யுத்த வீரர்களை போன்ற ஆஜானு பாகுவானவர்களும் கிடையாது. சிலரை பார்த்திருக்கிறேன், வாழ தூக்க கூட இவனுக்கு பலவேறு கண்ணோஞ்சான் மாறி இருப்பாங்க. சுள்ளான். அப்ப இவங்களோட பின்னணி என்னென்று பார்த்தால் அவங்களுக்கு ஒரு நோக்கம் கிடையாது, குற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை, பொழுதுபோக்காக வீதியிலே அலைகிறார்கள். சில நேரத்தில் சும்மா ஒரு கார் நின்றால் கூட உடைக்கிறார், நோக்கம் இல்லை. என்ன காரணம் என்றால் இந்த இளைஞர்களை வழிப்படுத்துகின்ற வழிகாட்டிகள் இன்று எங்கள் மத்தியில் இல்லை. நல்ல ஆசிரியர்கள் இல்லை, எல்லாரையும் சொல்லவில்லை, பொதுப்படையாக சொல்லுகிறேன். நல்ல அதிபர்கள் கிடையாது, அறநெறி பாடசாலைகள் கிடையாது, சமூக தலைவர்கள் கிடையாது, சமூக இயக்கங்கள் கிடையாது. இதனால் ஒரு தடுமாறுகின்ற வயசிலே இலக்குகளற்ற இளைஞர்களை சிலர் தவறாக பயன்படுத்தி தங்களுடைய நோக்கங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். மறுபக்கம் ஏல் படிக்கின்ற மாணவர்களுக்கு தாங்கள் செய்வது குற்றம் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில விடயங்களில் போலீசாரும் சில நபர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக அப்பாவிகளையும் கைது செய்து முற்படுத்துகிறார்கள். என்றால் சட்டம் சொல்லுகிறது, பொது இடத்திலே 5 பேருக்கு அதிகமாக கூடி நின்றால் அமைதி குலவை ஏற்படுத்துவதற்காக ஒன்று கூடியதாக கைது செய்யலாம். இது சட்ட ஏற்பாடு. இதை வைத்து போலீசார் சில இடத்துல 5 அப்பாவியான மாணவர்கள் டியூஷனுக்கு போவதற்கு சேர்ந்து நின்றால் கூட அவர்கள் கைது செய்ததாக சொல்லி வேறு வழக்கில் கைப்பற்றி போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்கிற வாளையும் அவர்களோடு சேர்த்து நீதிமன்றத்திலே முற்படுத்துகிறார்கள். அவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நான் கூட ஆஜராகி இருக்கிறேன். அதிலே ஒரு விடயத்தை நான் வழக்கை சொல்லவில்லை, ஏனென்றால் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதில் துப்பாக்கியமான விடயம், அவ்வாறு ஒரு 7-8 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களை நாங்கள் பிணையிலே எடுத்தோம். ஆனால் அந்த ஒரு மாணவன்
திரும்பவும் அதே பாடசாலைக்கு சென்ற பொழுது அந்த பாடசாலையினுடைய அதிபர் அவனுக்கு சொல்லி போட நீ இங்க படிக்கலா, உன்னை இங்க வச்சிருக்க மாட்டான். ஆனா எனக்கு தெரியும் அந்த மாணவன் குற்றம் செய்யவில்லை. அதிபர் லீவிங் சர்டிபிகேட் கொடுத்து பாடசாலையை விட்டு விரட்டி விட்டார். அதனால் அந்த தாய் கதறி கதறி அதிபருக்கு சொல்லியும் அதிபர் அந்த விடயத்தை கேட்கல. உண்மையில ஒரு வழக்கில ஒரு நபர் மீது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவன் சந்தேக நபர், ஆனால் அதிபர் முடிவெடுத்து விட்டார் அவன் குற்றவாளியன். அந்த அதிபர் அந்த மாணவனுக்கு வேறு பாடசாலைக்கு போகுமாறு சொல்லி அவனை இன்னொரு பாடசாலைக்கு மாற்றி, அங்கேதான் கவலையான விடயம், அந்த மாணவன் புதிய பாடசாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த முதல் நாள் விபத்திலே சிக்கி கொல்லப்பட்டு விட்டான். இப்ப என்னுடைய மனதிலே உதித்த கேள்வி, அந்த மாணவனை இந்த சமூகம் சேர்ந்து சாகடித்திருக்கிறார், போலீசார் காரணம் என்று கைது செய்திருக்கிறார்கள், அதனால் அவன் சிறையிலே இருந்திருக்கிறான், பாடசாலைக்கு செல்ல அதிபர் அனுமதி கொடுக்கல. மாணவனில் தவறு கிடையாது, இங்கு யார் மீது தவறு? போலீசின் மீதும் அதிபரின் மீதும் ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் மீது தவறு இருக்கின்றார். ஆகவே எல்லா இளைஞர்களும் நீதிமன்றத்திலே உட்படுத்தப்படுகின்ற அனைவரும் குற்றவாளிகளும் கிடையாது, அதே நேரத்தில் முற்படுத்தப்படுகின்ற அனைவரும் சுற்றவாளிகளும் கிடையாது. ஆகவே நம்ம விசாரணைகள் முடியும் வரை எந்த ஒரு நபரையும் இவன் குற்றவாளியா சுற்றவாளியா என்று முடிவுக்கு வர முடியாது. ஆகவே சமூகமும் தன்னுடைய பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே நான் பார்க்கின்றேன், அந்த அதிபர் ஒரு பாரிய தவறிழைத்திருக்கிறார். உண்மையில் அவன் குற்றம் செய்திருப்பினும் அவரை வழிநடாத்தி திருத்த வேண்டிய பொறுப்பாருக்கு இருக்கிறது. இந்த அதிபர் அவனை கலைத்து விட்டால் அவன் இன்னொரு பாடசாலைக்கு செல்ல போகிறான். ஆகவே சமூகம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கும் வரை இப்படியான செயற்பாடுகளை நிறுத்த முடியாது. என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள், போதைப் பொருட்கள், வாழ்வெட்டுக்கள் பெருகுவதற்கு சமூகமும் ஒரு பிரதான காரணம். நான் என்னுடைய கடமையை 100% செய்யவில்லை, இந்த சமூகம் தன்னுடைய கடமையை 100% செய்யவில்லை. ஆகவே சமூகமும் தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அருமை சுகாஷ், பரவலாக பேசப்படுகின்ற சமூக சீரழிவு தொடர்பிலே மிகவும் அருமையான காத்திரமான கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு செய்தியாக கிடைக்கும், அவர்களுடைய மனச்சாட்சியை தட்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, தட்ட வேண்டும். அடுத்த விடயம், நீங்கள் சார்ந்த பிரதேசத்தில் சமூக சீரழிவு பற்றி பேசிவிட்டோம், கலாச்சார பிறழ்வுகள் பற்றி. அடுத்த விடயம், நீங்கள் சார்ந்த அரசியல், பிரதேசத்தின் அரசியல். ஒரு பொதுவான கருத்து இருக்கின்றது, சுகாஷ் கனகரட்னம் தேர்தல் வந்தால்தான் மேடையேறுகிறார், என்ன காரணம்? உண்மையிலேயே நாங்கள் முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது, நேரடியான அரசியல்வாதியும் கிடையாது. அதான் அதைத்தான் இங்கே ஏன் என்று கேட்கின்றேன். அரசியலில் நான் நேரடியாக ஈடுபட விரும்பவில்லை, அதற்கான பல காரணம். இப்பொழுது என்னை பொறுத்தவரை நான் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், நான் யோசிக்கின்றேன், நான் அரசியலுக்கு வந்தால் முழுமையாக மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும். அவ்வாறு முழுமையாக நான் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமாக இருந்தால், முதலில் என்னுடைய குடும்ப தேவைகளை பொறுப்புகளை நிவர்த்தி செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தால்தான் நான் மக்களுக்கு சேவையாற்றுவேன். அல்லது ஏனைய அரசியல்வாதிகள் போல மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை என்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்து விடுவேனோ என்ற ஒரு நியாயமான ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு குடும்ப பொறுப்புகள் மிகுந்த ஒரு நபர். ஆகவே என்னுடைய சொந்த பொறுப்புகளை தீர்க்காமல் நான் அரசியலுக்கு வரப்போவது கிடையாது. ஏனென்றால் வீட்டை திருத்தாதவன் நாட்டை திருத்த முடியாது. அதற்காக நாங்கள் மனிதன் ஒரு அரசியல் பிராணி, அரிஸ்டோட்டில் சொன்னான், மேன் இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அரசியல் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலே செல்வாவை ஆதரித்தோம், பின்னர் தலைவர் பிரபாகரனை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அணிதிரண்டு ஆதரித்தோம், தளபதி அமிர்தலிங்கத்தை ஆதரித்து பின்னர் அதன் பின்பாடு இன்று நாங்கள் கொள்கை ரீதியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை ஆதரிக்கின்றோம். இவ்வாறு தமிழ் தேசிய அரசியலை யார் சரியாக கொண்டு நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றென்றைக்கும் இருக்கும், தமிழ் தேசியத்துக்கு நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்றிக்கிறது இடம் கிடையாது. தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை ஆதரிப்பதாக சொல்லியிருந்தீர்கள், அந்த வகையிலே உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம் நினைக்கின்றேன். ஒரு விமர்சனம் இருக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சரியான மாற்றாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சேமத்தினுடைய அணியினர் செயற்படுகின்றார்கள் இல்லை, வெறுமனே தேர்தல் காலத்திலே மட்டும் செயற்படுகின்றார்கள் என்று.
அப்படி சொல்லுவதை நான் முழுக்க ஏற்க மாட்டேன். கிராம மட்டங்களுடைய அவர்களுடைய வேலை திட்டம் குறைவாக இருக்கு. அதை நான் ஏற்கிறேன். இப்பொழுது கதேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த தேர்தலிலே மக்கள் மத்தியில் போட்டியிட 15,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் ஒரு ஆசனத்தை பெற முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் தொடர்ந்தும் அந்த கொள்கையின் வழியில் தமிழ் தேசியத்தின் வழியில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது போல கிராமங்களுக்குள் இன்னும் அவர்களுடைய செயற்பாடு விஸ்தரிக்கப்படவில்லை அல்லது விஸ்தரிக்கப்பட்ட அளவு காணாதது. நான் கூட அவர்களுக்கு ஒரு விமர்சகர் நலன் விரும்பி என்ற வகையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறேன். அவர்கள் நிச்சயமாக மேலும் தங்களை வலுப்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் நண்பர் ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னவென்றால், இப்பொழுது ஒரு கட்சியை நாங்கள் புதிதாக கட்டி வளர்ப்பது என்பது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு பாரிய விடயம். ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, பழமை போற்றுகின்ற பண்பு. நாம் அந்த பழமைகளை விட்டுவிட்டு வெளியில் வருவதற்கு மிகுந்த கஷ்டப்படுகிறோம். உதாரணமாக பாருங்கள், தையல் மிஷின் என்றால் நாங்கள் ஆண்டுகிறக்கம் சிங்கர் தான், வேறு என்ன வந்தாலும் மாற்ற மாட்டோம். சிம்மண்டா டயலாக் சிம் பழக்கப்பட்டுட்டான். அதே மாதிரி கோபி என்ன அண்ணா கோபி. தமிழர்கள் ஒரு பழமையை பேடுகின்றவர்கள். அன்பு தொடக்கம் வீட்டுக்கு வாக்கு போட்டு அதிலிருந்து வெளியில் வர அந்த மக்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் விரைவில் மக்கள் சிந்திப்பார்கள், நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது தொடர்பான என்ன வேலை திட்டங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள், ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறீர்கள்? நான் அவர்களுக்கு சொல்லி ஆலோசனை, கட்சி கட்டமைப்பை கிராமங்கள் தோறும் விஸ்தரிக்க வேண்டும், நகரம் தொட்டு கிராமம் வரை விஸ்தரிக்க வேண்டும். ஏனென்றால் வாக்காளர்களில் பெருமளவானவர்கள் சாதாரண மக்கள், கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள், இவர்கள் மத்தியிலே கட்சியை கொண்டு செல்ல வேண்டும். கட்சியினுடைய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அது மாத்திரமில்லாமல் கட்சியை வடக்கு கிழக்கு எங்கும் விஸ்தரிக்க வேண்டும். இது போன்ற ஆலோசனைகளை நான் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அவர்களும் அந்த ஆலோசனையின் பிரகாரம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் உடனடியாக அல்லாவிட்டாலும் நீண்ட காலத்தில் ஏற்படும். அதில் மாற்றுக்கருத்துக்கு நாம் கிடையாது. பார்ப்போம் இவ்வளவு காலத்தில் அந்த மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றம் ஏற்படுகின்ற போது சுகாஷ் கனகரட்னம் என்ற சட்டத்தரணியும் அந்த மாற்றத்தின் பங்காளியாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறுதியாக சுகாஷிடம் ஒரு கேள்வி. இது எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி, புலம்பெயர் மக்களை மத்தியிலே ஒளிபரப்பப்படுகின்ற தொலைக்காட்சி என்ற வகையிலே புலம்பெயர் மக்களிடமிருந்து ஒரு சட்டத்தரணியாக ஒரு அரசியல்வாதி அதில் அரசியல் செயற்பாட்டாளர் என்பதை விட்டுவிட்டு இந்த பிரதேசத்தினுடைய அவலங்களை நேரிலே பார்க்கின்றவர் என்ற வகையிலே புலம்பெயர் தேசத்திடம் என்னத்தை எதிர்பார்க்கின்றீர்கள்? முதலில் நான் புலம்பெயர் தேசத்தை இதுகரம் கூப்பி வணங்குகின்றேன். ஏனென்றால் அவர்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இந்தளவுக்கு வளர்ந்திருக்கவும் முடியாது, உலகளாவிய வகையில் பரந்திருக்கவும் முடியாது. ஆகவே நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அன்று போராட்டத்துக்கு ஆற்றிய பங்களிப்பை விட இன்று ஒருபடி அதிகமாக எங்களுடைய சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள். முல்லைத்தீவிலே தலைவன் இல்லாத தலைவிகள்லாம் அதிகம், அங்கவீனமானவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய தேசியத்துக்காக போராடிய போராளிகள் காலிழந்து கையிழந்து குருடர்களாக படுக்க கட்டில் கூட இல்லாமல் படுக்கை புண்ணோடு படுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் கரம் கொடுக்க வேண்டும். உங்களை நான் இரு கரம் கூப்பி கேட்பது, ஒவ்வொரு புலம்பெயர் குடும்பமும் ஒவ்வொரு ஈழ போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தத்தெடுக்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த போராட்டத்துக்காக செயற்பட்டவன், தமிழனுக்காக பாடுபட்டவன் கவனிப்பாரற்று கிடக்கிறான். எங்களுடைய இனம் நான் குற்றச்சாட்டாக சொல்றேன், எங்களுடைய இனத்தின் மீது குற்றச்சாட்டாக சும்மா சொல்றேன். நான் அதை சொல்றதுக்கு பயப்படுகிறேன். என்னுடைய சமூகம் என்னை வருத்தாலும் பரவாயில்லை என்று ஒரு போராளிக்கு வேலை கொடுக்க பயப்படுகிறாங்க. முன்னாள் போராளிக்கு வேலை கொடுத்தால் என்ன நடக்கும் என்று யோசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். சில நேரத்தில் முன்னாள் போராளிக்கு வேலை கொடுத்த ஆமி வேறு என்று பயப்படுறார்களா தெரியவில்லை. அப்படி ஒரு பயம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பயம் கிடையாது. நீங்கள் புலத்திலே இருக்கிறீர்கள், நாங்கள் களத்திலே இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையாவது ஒவ்வொரு புலம்பெயர் குடும்பமும் தத்தெடுத்தால் எங்களுடைய படுக்களை
பூரணமாக நிவர்த்தி செய்ய முடியாவிட்டாலும் ஓரளவுக்காவது குறைக்கலாம். ஆகவே தயவு செய்து நீங்கள் உரிய வழியில் தொடர்பு கொண்டு சரியானவர்களை தத்தெடுங்கள். தத்தெடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அவர்களை வெளிநாட்டுக்கு எடுக்க தேவையில்லை, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான உதவியை செய்யுங்கள். இங்கு சில முதலீடுகளை மேற்கொண்டு தொழிற்சாலைகளை ஆரம்பியுங்கள், தொழில் வாய்ப்புகளை கொடுங்கள். இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் 2 வருடங்களுக்கு முன்பு பிரித்தானிய தமிழர் பேரவையால் அழைக்கப்பட்டு பிரித்தானியாவுக்கு சென்றிருந்தேன். அங்கு பல தமிழர்கள் சொன்னார்கள், தாங்கள் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் கூட காசு அனுப்புறாம நான் மக்களுக்கு போய் சேரேன். ஆகவே மக்களே, நீங்கள் காசு கொடுத்தாலும் அது உரியவாறு உரியவர்களுக்கு போய் சேருகின்றதா என்பதை கண்காணிக்கவும் வேண்டும். இதுதான் நான் புலம்பெயர் உறவுகளிடம் கைகூப்பி கேட்கின்ற ஒரு கோரிக்கை. என்றால் நம்ப மாட்டீங்கள், முல்லைத்தீவு கிளிநொச்சியில இன்று போனாலும் உடலிலே யுத்த சன்னங்களோடு துப்பாக்கி தோட்டாக்களோடு அறுவை சிகிச்சை செய்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இதைவிட வவுனியாவிலே உயிரிழை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அங்கு 200க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் படுக்கை புண் வந்து செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடம் ஒரு நான் வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த நான் அப்போ எங்களிடம் அவர்களுக்கு கேட்டது, தங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு மெத்த வாங்கிட்டாங்க. அந்த மெத்தை அவர்களுடைய புண்ணை ஓரளவுக்கு குறைக்கும். ஆனால் அந்த 17,000 ரூபாய்க்கு மெத்த வாங்க வழி இல்லாமல் 7 முன்னாள் போராளிகள் செத்து விட்டார்கள். இப்ப நாங்க என்னது ஐயா செய்தோம்? தமிழ் தேசியம் தாயகம் மட்டெல்லாம் கத்தி வீராவேசம் பேசுறோம், என்னத்தை செய்தோம்? 7 போராளிக்கு படுக்க புண் வந்து ஒரு மெத்த வாங்க கூட வழி இல்லாமல் செத்து இருக்கிறார். ஒரு மெத்த கணக்க காசு இல்ல, 17,000 ரூபாய் ஒரு மெத்த 17,000 ரூபாய். அப்புறம் நாங்கள் எங்களாலேயிலுமானது 10-15 மெத்தைகளை வாங்கி கொடுத்தோம். 217 பேர் அந்த நேரம் இருந்தார். 7 பேர் மெத்த வாங்க வழி இல்லாமல் சேர்த்தார். இது எங்களுக்கு தெரிஞ்சது. இதோட எத்தனையோ பேர் போராளிகள் என்று மட்டுமல்ல சாதாரண மக்கள், யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க வீரர்களாகி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் உங்களை கவனிக்கிறதுல நீங்க பார்த்துருப்பீங்க, கொஸ்கமேல ஏற்பட்ட வெடி விபத்தில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாதம் 50,000 படி அரசாங்கம் கொடுக்குது. மாதம் 50,000, எங்களுக்கு வாழ்க்கைக்கு கூட 50,000 கிடைக்கும். இதால தான் நாங்கள் சொல்றோம் இலங்கை அரசுகளை சமமாக மதிக்கிறது. வேறு ஒன்றும் அல்ல. ஆகவே புலம்பெயர் தமிழர்கள் நீங்கள் போராட்டத்துக்கு செய்த பங்களிப்பை விட ஒருபடி இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் குடும்பத்துக்கு உதவி செய்து அவர்களை ஒளியேற்றி விடுங்கள். நீங்கள் மீன கொடுக்க வேண்டாம், மீன் பிடிக்கிற வலையை கொடுங்கள். அதுதான் வாழ்வாதாரத்திற்கான உதவியாக இருக்கும். ஆம்நேயர்களே, சட்டத்தரணி சுகாஷ் கனகரட்னத்துடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலே ஆராய்ந்திருந்தோம். அவரும் பல்வேறு விடயங்களை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்நிலையிலே இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி சுகாஷ். நன்றி.